வணக்கம் நண்பர்களே, வீட்டில் இருந்துக்கிட்டே தினமும் 500 ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சம்பாதிக்கலாங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அது கடைசியில் நாங்கள் முழு தகவலையும் சொல்லியிருக்கோம். நடிகை மைனா நந்தினி மிகச்சிறந்த தொலைக்காட்சி ஆளுமையாகவே திகழ்கிறார். சரவணன் மீனாட்சி சீசன் 2 ரேவதியாகவும், சின்னத்தம்பியில் அளப்பறை மைனாகவும், அரண்மனை 3 நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகச்சிறந்த பெயரை பெற்றவர்தான் மைனா. 2015 ஸ்டார் விஜயில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட சமையல் நிகழ்ச்சியான கிச்சன் சூப்பர் ஸ்டார் சீசன் 3 பங்கு பெற்று வெற்றியடைந்தவர் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். அதுபோலவே விஜய் டிவியில் நடக்கும் பிரம்மாண்டமான ரியாலிட்டி ஷோவான பிக்பாஸ் சீசன் 6 கலந்து கொண்டு 3வது ரன்னர் அப்பர் ஆனார். சின்னத்திரை மட்டுமல்லாமல் வெள்ளித்திரையிலும் நடித்திருக்கக்கூடிய மைனா நந்தினி வம்சம், கேடி பில்லா, கில்லாடி ரங்கா, ரோமியோ ஜூலியட், காஞ்சனா 3, நம்ம வீட்டு பிள்ளை, பெட்டர் மார்க்ஸ், அரண்மனை 3 போன்ற படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல ரீச்சை பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவர் வெண்ணிலா கபடி குழு என்ற திரைப்படத்தின் மூலம்தான் நடிகையாக தமிழ் உரையிற்கு அறிமுகமானார். இதனையடுத்து இவர் தொலைக்காட்சியில் நகைச்சுவை ரியாலிட்டி ஷோவான கலக்கப்போவது யார் என்ற சோஷியல் போட்டியாளராகவும் கலந்து கொண்டார். அடுத்தடுத்து வம்சம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பை இயக்குனர் பாண்டிராஜ் இவருக்கு வழங்கினார். தொடர்ந்து அரண்மனையில் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த அதிரடி திரைப்படமான விக்ரம் படத்திலும் இவருக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரம் வழங்கப்பட்டது. சின்னத்திரை பெரிய திரை என்று விடாமல் வெப்சீரியஸிலும் நடித்திருக்கக்கூடிய இவர் தமன்னா, ஜிஎம் குமார் மற்றும் பசுபதி ஆகியோரோடு இணைந்து 2021 நவம்பர் ஸ்டோரி என்ற வலைத்தொடரில் முக்கியமான கதாபாத்திரத்தில் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்து நடித்தார். சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டு தொகுப்பாளர் கேட்ட கேள்விக்கு சீரும் சிறப்புமாகவே பதிலளித்தார். அந்த வகையில் நடிகை மைனா நந்தினியிடம் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் ஒருவருக்கொருவர் பக்கத்தில் இருக்கும்போதே இன்னொருவரை அதிகமாக சைட் அடிப்பவர் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த மைனா, அப்படியென்றால் அது நான் தான். இவரை அருகில் வைத்து கொண்டே வேறு ஆணை சைட் அடிப்பேன் என்று பேசியிருக்கிறார். இதனை கேட்டு அவருடைய கணவர் அப்படியா என்று ஆச்சரியம் பொங்க கேட்கிறார். இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் மைனா நந்தினியின் இந்த பதிலை விளாசி கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர். இந்த விஷயத்தை பற்றி தெரியாத தங்கள் நண்பர்களுக்கும் இதனை ஷேர் செய்து இணையத்தில் அதிக அளவு படிக்கின்ற விஷயங்களாக மாற்றிருக்கிறார்கள். அதோடு இது உங்களுடைய கருத்து என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் 500 ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் உங்கள்கிட்ட 30,000 ரூபா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க. உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நான் ஒரு கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் ப்ளூவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது மேக்ஸிமம் 2 உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க. கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு க்ரூட் ஆயில் கால் கொடுத்துருவோம். நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்திங்கன்னா 5:30 to 6:00 ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதில் 90% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம். நாங்கள் 10 இதில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்க்கோடு போனோம்னா, ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபாயிலேருந்து 1,000 ரூபா வச்சுக்கலாங்க. நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக 1,000 ரூபா எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு போதுமானது 500 ரூபா. 500 ரூபாய் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 500 ரூபாய் ஒரு லாபத்தோடைய வெளியில் வந்துடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்கில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க. நன்றி, வணக்கம். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.